தமிழ் சினிமால ரஜினி கமலுக்கு அப்புறம் தலா தளபதிக்குள்ளதான் யார் அடுத்த சூப்பர் ஸ்டாருங்கிற போட்டி நடந்துட்டு இருக்கு. என்னதான் சூர்யா உலகம் ஃபுல்லா சேர்த்து தலா தளபதிக்கு ஈக்குவலான ஃபேன் பேஸ் இருந்தாலும் தமிழ்நாட்டில் தலா தளபதி கிட்ட நெருங்கலன்னு தான் சொல்லணும். ரஜினி கமல் ஃபுல்லா அரசியல் இறங்கிட்டதுனால இன்னும் கொஞ்ச நாளையில தலா தளபதி சூர்யாலாம் ரஜினி கமல் இடத்துக்கு போயிடுவாங்க. அடுத்ததான் தலா தளபதி இடத்துக்கு தான் போட்டி ஸ்டார்ட் ஆகும். அதுல எந்த நடிகர்லாம் அந்த போட்டியில இருப்பாங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயனோட மார்க்கெட் எங்கேயோ போயாச்சு. அவங்களுக்கு தமிழ்நாட்டில் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்க இந்த போட்டியில் இருக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது விஜய் சேதுபதி. பொதுவாகவே நடிகர்களுக்கெல்லாம் ஹேட்டர்ஸ் இருப்பாங்க. ஆனால் ஹேட்டர்ஸே இல்லாத நடிகர்னா அது விஜய் சேதுபதி மட்டும்தான். விஜய் சேதுபதி கதையும் நல்லா செலக்ட் பண்ணுறாங்க, படத்துக்கு படம் டிஃப்ரெண்ட்டாகவும் நடிக்கிறாங்க. அதனால் அவங்களும் இந்த போட்டியில் இருக்க நிறைய சான்ஸ் இருக்குது. அடுத்தது தனுஷ். தனுஷ் ஒரு நல்ல ஆக்டர்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் விஇபி படத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு ஹிட் படம் கொடுத்தாலும் விஇபி மாதிரியான பெரிய ஹிட் படம் கொடுக்கல. அவங்க நிறைய ஹிட் படம் கொடுத்தா அவங்களும் இந்த போட்டியில் வர சான்ஸ் இருக்குது. அடுத்தது சிம்பு. சிம்பு அவங்களோட திறமைக்கு எங்கேயோ போயிருக்க வேண்டியவங்க. ஆனால் அவங்களோட கேரக்டர்னாலே அவங்க ரொம்பவே அடி வாங்கிட்டாங்க. அவங்க நெக்ஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுற படங்களை வச்சு தான் அவங்க இந்த போட்டியில் இருப்பாங்களானே சொல்ல முடியும். தமிழ் சினிமாவை பொறுத்தவரை ஜெயிக்கிறது ஈஸி, ஆனால் நிலைச்சு நிற்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா 2000s பிரசாந்த் மாதவன்லாம் மிகப்பெரிய ஆக்டராக வரவங்கன்னு சொன்னாங்க. ஆனால் கொஞ்ச நாள்லேயே அவங்க காணாமல் போயிட்டாங்க. அதே மாதிரி மேலே இருக்கிற லிஸ்ட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், தலா தளபதி சூர்யாவில் யார் அடுத்த சூப்பர் ஸ்டாராக வருவாங்க? சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி தனுஷ் சிம்புல யார் அடுத்த தலா தளபதி கேட்டகரியில் வருவான்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.